ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொல்கத்தா தமிழ்ச்சி. இட்ஸ் சண்டே மார்னிங், மார்னிங் 6:30 ஆகுது. என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் எல்லாம் பெங்காலி தான். அவர் இன்றைக்கி பிக்னிக் போகிறாரு. அவங்களுக்காக நான் கொஞ்சம் ஃபுட் சமைக்க போகிறேன். நம்ம ஊர் சமையல் இட்லி, வடை, சாம்பார், கார சட்னி. என்னென்னலாம் பண்ணி வச்சுருக்கேன் ப்ரிப்ரேஷன் பார்க்கலாம். இட்லிக்கு மாவரைச்சி வச்சுருக்கோம், நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் வடைக்கு மாவு, உளுந்த மாவு ரெடியாக வச்சுருக்கேன். அப்புறம் பருப்பு ஊற வச்சுருக்கேன். சமைக்கலாம் வாங்க. சுட சுட காஃபி போட்டாச்சு ஹஸ்பண்டுக்கு. ஃபஸ்ட்டு தான் போட்டிருக்கேன், அடுத்து தான் சமைக்க போகிறேன். மார்னிங் 6:30 ஆகுது. என்ன சொல்கிறது, சரியான குளிராக இருக்குது. வீடியோக்கு வெளிச்சம் தரலன்னு ஜன்னலெல்லாம் திறந்து விட்டுட்டேன். அந்த குளிர் அப்படியே ஏறுது, நமக்கு தும்மலாக வருது. வருங்க, ஆல்மோஸ்ட்டு பருப்புக்கு எல்லாமே முடிச்சிட்டேன். வெங்காயம் வெட்டிகிட்ருக்கேன். பூண்டு, தக்காளி, பருப்பு, வெங்காயம் எல்லாம் போடாச்சு. மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. நைட்டு உப்பு எல்லாமே போட்டு கரைச்சி வச்சுட்டேன். அப்படியே அடிச்சுட்டு நம்ம இட்லி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் இட்லி குண்டானில். நான் வந்து இட்லி பாத்திரத்தில் இட்லி தட்டில் துணிலாம் போட்டு அவிக்க மாட்டேன். எண்ணெய் தடவிட்டு அதில் வந்து இட்லி ஊற்றிடுவேன். இட்லி நல்லா வர்றதுக்கு ஒரு டிப்ஸ் என்னென்னா, நல்லா தண்ணி சூடானதுக்கப்புறம் நம்ம இட்லி தட்டில் வந்து இட்லி ஊற்றி வச்சோன்னா, ஊற்றி வச்சுட்டு 10 மினிட்ஸ் தான், அதுக்கு மேலே வேக வைக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாகிடும். இது எங்கள் அம்மா சொன்னது. இந்த மாதிரி 10 மினிட்ஸ் கழித்து எடுத்தோன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இட்லி ஊற்றிடலாம் வாங்க. ஆயில் தேய்ச்சி விட்டுறேன். இது எங்கள் அம்மாவோட சமையல், கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் பட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். மாவு ஊற்றிக்கலாம். எண்ணெய் தடவி வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், நல்லா ஆவி வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த மாதிரி டைமில் இட்லி ஊற்றி வைங்க. இங்கே பாருங்கள், சாம்பாருக்கு காய் வாங்கிட்டு வர சொன்னேன். கத்திரிக்காய் எத்தா பெருசு இருக்குது பாருங்கள் இங்கே. அப்புறம் நூக்கல் வாங்கிட்டு வந்திருக்காரு. இன்றைக்கி இதுதான் போட்டு சாம்பார் வைக்க போகிறோம். நல்லாவே இருக்காது இந்த கத்திரிக்காய். இருந்தாலும் என்ன பண்ணுறது, நமக்கு என்ன கிடைக்குதோ அதுதானே வச்சு சமைக்க முடியும். கரெக்டாக 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எப்படி நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள் இட்லி, சூப்பராக வந்திருக்கு. 10 மினிட்ஸில் நிறுத்திடுங்க, நல்லா ஆவி பறக்குது. அப்புறம் இங்கே பாருங்கள், சாம்பாருக்கு வந்து நூக்கல் கத்திரிக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து சாம்பார் தாளிக்க போகிறேன். கடுகு, ஜீரகம் போட்டிருக்கேன். அது பொரிஞ்ச உடனே காய் வச்சுருக்கேன். வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, நூக்கல், அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய். நான் காட்டினேன் இல்லையா, ரொம்ப பெருசாக இருந்துச்சு, அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை போட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். காய் வதங்கணும் இல்லையா, இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ காயெல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் போடலாம், நல்லா கலராக இருக்கும். ஓகே, இப்போ பருப்பு வேக வச்ச தண்ணி இருந்தது இல்லையா, அதில் அது ஊற்றணுன்னா சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க. இது ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு அடுத்தது நம்ம இன்னும் கொஞ்சம் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு வேக வச்சுட்டு, அப்புறம் நம்ம பருப்பு கடைஞ்சி பருப்பையும் புளி அதுக்கப்புறம் கரைச்சி ஊற்றணும். இந்த பக்கம் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மட்டும் போட்டு இறக்கிட்டால் முடிஞ்சிருச்சு. இந்த பக்கம் கார சட்னிக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் வெங்காயம், தக்காளி, தேங்காய், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே வச்சுருக்கேன். இங்கே வந்து கொஞ்சமாக முந்திரி பருப்பு, 4 முந்திரி பருப்பு, அப்புறம் உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் மிளகாய் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதை போட்டு வதக்கிட்டு, இது கலர் மாறினோடனே அதுக்கப்புறம் இதை போட்டு வதக்கிட்டோன்னா சட்னிக்கு ரெடி ஆகிடும். அவ்வளோதான், சட்னிக்கு எல்லாமே வதக்கிட்டேன் பாருங்கள். உப்பும் போட்டுட்டேன். 1 இவ்வளோ அளவுக்கு புளி போட்டிருக்கேன், அவ்வளோதான், 1 இன்ச் அளவுக்கு. வடமாவில் கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஜீரகம்லாம் போட்டு வச்சுருக்கேன். பக்கத்தில் தண்ணி வச்சுருக்கேங்க பாருங்கள். இப்படி தொட்டுட்டு நல்லா இப்படி எடுத்தோன்னா நமக்கு கையில் ஒட்டாமல் வரும்.
இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வரும். வடை போட்டுடலாமா? இந்த மாதிரி வடை போட்டு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன். இதில் ஒரு 20 இட்லி போல் வச்சுருக்கேன். 20 இருக்காது, ஒரு 18 இருக்கும்னு நினைக்கிறேன். சாம்பார் பாருங்கள், சாம்பார் வச்சுட்டேன். சட்னி ரெடி ஆகிடுச்சு, இதுலேயும் கொஞ்சம் சாம்பார் வச்சுருக்கேன். இப்போ பேக் பண்ணிடலாம். வடையும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். டக்குன்னு வீட்டில் இருந்து இங்கே ஜம்ப் ஆகிட்டோம் அப்படின்ட்டு யோசிக்காதீங்க. என் ஹஸ்பண்ட் நீங்கள் அண்ணாண்ணான்னு சொல்லுவீங்க கமெண்ட்டில். அவர் வந்து இப்போது பிக்னிக் வந்திருக்காரு அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு. ஸோ இந்த மாதிரி செட்டப் பண்ணிவிட்டு இவங்க பிக்னிக் பண்ணுறது இங்கே ரொம்ப காமன். அது மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, வில்லேஜ் மாதிரியான ஏரியாவில் போயிட்டு அங்கங்கே ஒரு செட்டப் பண்ணிவிட்டு சமைக்கிறது அது எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு மியூசிக் போட்டு நல்லா டான்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு வராங்க. அங்கே தான் அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப் வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. எவ்வளோ டான்ஸ் பாருங்கள், செம டான்ஸ். அவர் வயசானவர், அண்ணெல்லாம் டான்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. இவங்கெல்லாம் சமைக்கிற செட்டப் பாருங்கள், சமைக்கிறதுக்கு ஆள் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் சம்பளம் வந்து 500 ரூபாய் ஒரு நாளைக்கு கொடுத்தாலே வந்து நல்லா சமைச்சு கொடுத்துட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி செட்டப் எல்லாம் செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். நல்லா டான்ஸ் எல்லாரும். இது வந்து பிக்னிக் பண்ணுற இடத்துல, அதாவது பார்ட்டி பண்ணிகிட்ருக்க இடத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது. இங்கே மீன் வாங்க வந்திருக்காங்க. இங்கே வந்து ப்ரைவேட்டாக மீன் வளர்ப்பாங்க. அதாவது ஒரு நாளைக்கு வந்து நம்ம 600 ரூபாய் கட்டிட்டோன்னா தூண்டிலில் மீன் பிடிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து 4000 ரூபாய் கட்டணுன்னா வந்து 2 மணி நேரம் மீன் பிடிக்கலாம். அதுவும் இல்லைன்னா 600 ரூபாய் கட்டணுன்னா 1 மணி நேரத்துக்கு வந்து வலை போட்டு மீன் பிடிச்சிக்கலாம். இதோ இப்போ பிடிச்சிட்ருக்காங்க பாருங்கள். இவங்க வந்து 600 ரூபாய் கட்டியிருக்காங்க. கட்டிட்டு இந்த 1 மணி நேரம் மீன் பிடிக்கிறது ஆள்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரி மீனை பிடிச்சி எடுத்துகிட்டு போய் அங்கே பார்ட்டியில் வந்து சமைக்கிறதுக்காக வந்திருக்காங்க அண்ணாலாம். அது வீடியோ எடுத்துகிட்டு வந்தாங்க. எப்படிலாம் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சி பிடிச்சி போட்டுகிட்டே இருக்காங்க. அவங்க காட்டுற பிளேஸில் தான் நம்ம வந்து பிடிச்சிக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. அதை பிடிக்கும் போதே வந்து எடை போட்டு பிடிக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து அந்த டைமுக்குள்ளே நம்ம பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடணும் இல்லையா, பணம் கட்டியிருக்காங்க. அதனால சாப்பிடக்கூட மாட்டுறாங்க. சாப்பிடாமலே அப்படியே அந்த தண்ணியிலேயே நின்று கடக்கடன் அந்த டைமுக்குள்ளே மீனை பிடிச்சி முடிக்கிறாங்க அப்படின்ட்டு அண்ணன் சொன்னார். எப்படி துள்ளுது பாருங்கள் மீன். நம்ம ஊரில் இந்த மாதிரிலாம் இருக்கா என்னென்னு எனக்கு தெரியல. இருந்தால் நீங்கள் போய் பிடிப்பீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். இருக்கான்னு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது வந்து ப்ரைவேட்டாகவே வளர்க்குறாங்க. அதாவது வந்து இவங்களும் மீன் சேல் பண்ணுறாங்க. இந்த மாதிரியும் வந்து இவங்கெல்லாம் வந்து 600 ரூபாய் கொடுத்து ஒரு நாளைக்கு தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறவங்க வந்திருக்காங்க பாருங்கள். அநேகமாக லாபம் தான் சொல்கிறாங்க. நம்ம இந்த மாதிரி பணம் கொடுத்து வாங்கிறது மீன் பிடிக்கிறது வந்து லாபம், நிறைய விலை போகும் மீன் அப்படின்னு அண்ணன் சொன்னார். பிடிச்சிட்ருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த மாதிரி நிறைய செட்டப் வச்சுருக்காங்க இங்கே. ஏன்னா இவங்களுக்கு வந்து பிக்னிக் வரவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வாங்கிட்டு போவாங்க. ப்ளஸ் வியாபாரிங்க கூட வந்து வாங்கிட்டு போவாங்க. அதனால் இந்த மாதிரியான செட்டப் பக்கத்துலேயே தான் இருக்குது. நல்ல கிராமம். எப்படி இருக்குது பாருங்கள், நடுவில் வந்து இந்த வாழை மரம், அப்படியே விவசாயமும் நடந்துகிட்ருக்கு, நடுவில் இதுவும் பண்ணிகிட்ருக்காங்க. காலையில் போனவுடனே இந்த மாதிரி பக்கோடா டீ எல்லாம் கொடுத்தாங்களாம். இது சிக்கன் பக்கோடா சாப்பிட்டுட்ருக்காங்க பாருங்கள். எல்லாருமே இப்போ பாத்திரத்தோடு வர்றாரு பாருங்கள். அவர் மீன்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறவங்க எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், கத்திரிக்காயை வெட்டி மசாலா போட்டு வச்சுருக்காங்க. இதில் இவங்க பஜ்ஜி போடுவாங்க. என்னென்ன செஞ்சிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய கடாய் செட்டப் பண்ணிவிட்டு அதில் வந்து மட்டன் கிரேவி அந்த மாதிரி செஞ்சிட்ருக்காங்க. தால் செஞ்சுருந்தாங்க. மீன் வந்து பொரிச்சு கொடுத்தாங்க அப்படின்னு அந்த பக்கம் பாருங்கள். மீன்லாம் மேரினேட் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா பார்த்து பார்த்து சமைச்சு கொடுத்தாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு சொன்னார் அண்ணன். ஒரே டான்ஸ் தான். இவங்க நல்லா என்ஜாய் பண்ண தெரிஞ்சிருக்கு. லைஃப்பை நல்லா டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களை இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.